إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل العظيم وفي الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கொள்கையை, அன்னாரின் வாழ்க்கை நெறியை தங்களது கொள்கையாகவும் வாழ்க்கை நெறியாகவும் அமைத்து கொண்ட நபித்தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நேர்வழி பெற்ற இமாம்கள், மூமீன்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்த அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும், அவ்வண்ணமே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் குழுமிய மக்கள் யாவரின் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக என்ற துவாவுடன் எனது இந்த ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெள்ளி மேடையினுடைய தலைப்பாக லிமாதா அத்தாவத்து இலல்லா, அல்லாஹுவின்பால் ஏன், எதற்காக அழைக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பு இந்த வெள்ளி மேடையில் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா திருமறை குர்ஆனில் அல்லாஹுவின்பால் அழைக்கக்கூடிய இந்த பணியை இறைவன் சிலாகித்து சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு இறைவன் சிறப்பித்து சொல்கிறான் என்றால், குர்ஆனிலே ஃபுசிலத் என்கிற அத்தியாயத்தில் இறைவன் சொல்கிறான், வமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கின்றேன் என்று கூறி, நல்ல, அதாவது அல்லாஹ் நற்கர்மங்கள் செய்து அல்லாஹுவின்பால் அழைக்கக்கூடியவனை விட சொல்லால் மிக அழகானவன் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நான் முஸ்லீமாக இருக்கின்றேன், நற்கர்மங்கள் செய்கின்றேன், அல்லாஹுவின்பால் மக்களை நான் அழைக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவனை விட சொல்லால் அழகானவன் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தாவத்து இலல்லாஹ், அல்லாஹுவின்பால் அழைக்கக்கூடிய இந்த பணியை இறைவன் சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளிலே, ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலேயே மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹுவின்பால் மக்களை அழைப்பதுதான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஏன், எதற்காக அல்லாஹுவின்பால் மக்களை அழைக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா மனித சமுதாயமாகிய நம்மிடத்தில் அல்லாஹுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், மக்களை அல்லாஹுவின்பால் அழைப்பது அல்லாஹுடைய கட்டளை.
அடியார்களாகிய நாம் அல்லாஹ் நம் மீது எதை கடமையாக்கினானோ அதை நிறைவேற்றுவது நம்மீது பொறுப்பாக இருக்கின்றது, கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை இந்த உலகத்திலே அறிமுகம் செய்து அவனுடைய புகழ் மேலோங்குவதற்கு ஒரு அடியான் பாடுபட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 104வது வசனத்திலே இறைவன் சொல்கின்றான், உங்களில் ஒரு கூட்டம், உங்களில் இருந்து ஒரு டீம் தயாராக இருக்கட்டும். அல்லாஹ் சொல்கின்றான், கட்டளையிடுகின்றான், உங்களில் இருந்து ஒரு சாரார் தயாராக இருக்கட்டும், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும், முன்கர் தீமையை விட்டு தடுப்பவர்களாகவும், உங்களில் ஒரு சாரார் ஒரு டீம் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கின்றான். இப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாம் அல்லாஹுவின் பால் அழைப்பது என்பது நம் மீது அல்லாஹ் ஒரு கட்டளையாக அல்லாஹ் தந்திருப்பது ஒன்று. அல்லாஹுடைய கட்டளையை அடியானாகிய நாம் நிறைவேற்ற வேண்டும். மக்களை அல்லாஹுவின்பால் அழைத்து அல்லாஹுடைய புகழ் மேலோங்குவதற்கு உழைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்றைய நம்மிலே மக்கள் இருக்கின்றார்கள், சில மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹுவின்பால் அழைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சில மக்கள் உண்டு. அவருடைய அழைப்புப்படி எப்படி இருக்கும் என்றால், நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பார்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்க மாட்டார்கள். சில மக்கள் உண்டு, ஜமாத்தாக கூட செயல்படுவார்கள், ஆனால் அவர்கள் நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பார்கள், தீமையை விட்டு மக்களை என்ன செய்ய மாட்டார்கள், தடுக்க மாட்டார்கள். அதற்கு அவர்கள் அறிவுபூர்வமான ஒரு செய்தியை கூட சொல்லுவார்கள், ஏன் நாங்கள் நன்மையை மட்டும் சொல்கின்றோம், தீமையை விட்டு நாம் மக்களை நாங்கள் தடுப்பதில்லை என்பதற்கு அவர்கள் ஒரு அழகான அறிவுபூர்வமான ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுவார்கள். என்ன செய்தி? ஒரு இருள் சூழ்ந்த ஒரு அறையிலே, இருள் சூழ்ந்த ஒரு அறையிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தால், ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தால், அந்த வெளிச்சம் வந்தவுடன் அந்த இருள் சூழ்ந்த அறையில் இருள்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற போது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தால், எப்படி அந்த வெளிச்சத்தை கண்டவுடன் இருள்கள் எல்லாம் அகன்று விடுமோ, அது போலத்தான் நாங்கள் நன்மை சொன்னால் போதும் தீமையெல்லாம் தானாக சென்று விடும் என்று அவர்கள் அதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவாக சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான்? உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும், அவர்கள் ஹைரின் பக்கம் அழைப்பவர்களாக, நன்மையை ஏவக்கூடியவர்களாக என்று சொல்லிட்டு நிப்பாட்டலில் முன்கர், அவர்கள் பாவத்திலிருந்து தீமையிலிருந்து அவர்கள் அவர்களை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிவிட்டு, இத்தகைய பண்புகள் உள்ளவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கின்றான். அடுத்ததாக என்ன? படைத்தவனுடைய கட்டளைக்கு பிறகு அடுத்ததாக என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், நபிமாருடைய பணி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் முதல் இறுதி தூதர் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த நபிமாருடைய பணி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், திட்டமாக அனைத்து உம்மத்தாருக்கும், அனைத்து சமூகத்திற்கும் திட்டமாக நாம் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கின்றோம். எதற்காக? அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், வஜித்தனிபுத்தாகூத், அல்லாஹ் அல்லாதவைகளை, இவைகள் எல்லாம் இருக்கின்றதோ வணங்கக்கூடியவைகள், அவைகளை எல்லாம் விட்டு மக்களை தடுக்க வேண்டும். அப்ப நபிமார்களுடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், அவர்களை அல்லாஹுவின் பால் அழைப்பது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய எத்தனையோ பணிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய பணிகளை கொண்டு சமுதாயத்தில் கௌரவிக்கப்படுகின்றான். ஆனால் அல்லாஹுவின் பால் அழைக்கக்கூடிய அந்த பணியை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் அவனை ஒரு ஏளனமாக பார்க்கிறது. அல்லாஹுவின் பால் ஒருவன் அழைக்கிறான் என்று சொன்னால் அவனை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது? ஏளனமாக பார்க்கிறது. அதாவது தலையிலிருந்து, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனை ஏளனமாக பார்த்து
ஒதுக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் மேல் அழைக்கக்கூடிய அந்த பணி நபிமார்கள் செய்த ஒரு பணி, அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்திற்குரிய நபிமார்கள் செய்த பணி. அந்த பணி உயர்ந்த பணி உலகத்திலேயே. எல்லா நபிமார்களும் இந்த பணியை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், நபியே உமக்கு அறிவிக்கப்பட்ட வஹி, உமக்கு முன் சென்றே தூதர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட வஹி என்ன தெரியுமா? நீங்கள் இணை கற்பித்தாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் என்ன செய்துவிடும்? பாலாகிவிடும். அல்லாஹுவின் பால் அழைப்பது என்று சொன்னால் என்ன? அதையும் விளங்கணும் இந்த இடத்துல. அல்லாஹுவின் பால் அழைப்பது என்று சொன்னால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் பால் அழைப்பது என்று சொன்னால் தௌஹீதின் பால் மக்களை அழைப்பது. தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதின் பால் மக்களை அழைப்பதுதான் என்னது? அல்லாஹுவின் பால் அழைப்பதாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், குல், நபியே கூறுங்கள், நபியே, ஹாதி சபீலி, இது என்னுடைய நேரான பாதை, இது என்னுடைய நேரான வழி. அது இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் மக்களை நான் அழைக்கிறேன், அல்லாஹ்வின் பால் மக்களை நான் அழைக்கிறேன். அது இலல்லாஹ் என்பதற்கு தஃப்சீர்களிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள், வஹ்தஹு, அவன் ஒருவன், லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை என்று சொல்லி தௌஹீதின் பால் மக்களை அழைப்பது. அல்லாஹ்வின் பால் அழைப்பது என்று சொன்னால் இன்றைக்கு எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதநேயத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தாவா செய்கிறோம், நாங்கள் தாவா செய்கின்றோம், டீம் ஒர்க்காக செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களிடத்தில் எதை முன்வைப்பார்கள் என்று சொன்னால் மனிதநேயத்தை அவர்கள் முன்வைப்பார்கள், ஒற்றுமையை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் குல் ஹாதிஹி ஸபீலி, இது என்னுடைய நேரான வழி, அது இலல்லாஹ் என்றால் தௌஹீதின் பக்கம், படைத்தவனின் பக்கம், உனக்கு வா, படைத்தவனை சொல்லி காட்டுகிறேன் என்று தௌஹீதின் பக்கம் அழைப்பதுதான். எந்த அடிப்படையில்? அலா பசீரத்தின், தெளிவான சான்றுகளின் அடிப்படையில். எங்க இடத்துல அத்தாரிட்டி இருக்கு? குர்ஆன் சுன்னா என்கிற அத்தாரிட்டி இருக்கிறது. நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்கிற அத்தாரிட்டியின் அடிப்படையில் மக்களை அழைப்பது. அனவமணித்தபானி, நபியே சொல்லுங்கள், நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அவ்வழியில் தான் இருக்கிறார்கள். நபியே சொல்லுங்க, நானும் அவ்வழியில் தான் இருக்கிறேன், ஏகத்துவத்தை போதிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன், என்னை பின்பற்றக்கூடியவர்களும் எந்த வழியில் இருக்கிறாங்க? ஏகத்துவத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த அடிப்படையில்? அலா பசீரா, எங்களிடத்தில் தெளிவான சான்று இருக்கிறது. வசுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நிச்சயமாக நான் இணை வைக்கக்கூடிய நபர்களில் உள்ளவன் அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 108வது வசனத்திலே சொல்லி காட்டி இருக்கின்றார். ஆக அல்லாஹ்வின் பால் அழைப்பது என்று சொன்னால் தௌஹீதின் பால் அழைப்பது. படைப்பிடங்களை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி அழைக்கக்கூடிய பணிதான் அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய சிறந்த பணியாக இருக்கிறது. இதுதான் நபிமார்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பணியாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம், அல்லாஹுடைய தூதருடைய 23 ஆண்டு காலம் நுபுத்துவ பணியிலே, மக்காவில் 13 ஆண்டு காலம், மதினாவில் 10 ஆண்டு காலம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுத்துவ பணியில் 13 ஆண்டு காலம் மக்காவில் அல்லாஹுடைய தூதர் அத்தாவத்து இலல்லா, அல்லாஹுவின் பக்கம்தான், தௌஹீதின் பக்கம்தான் மக்களை அழைத்திருக்கின்றார்கள். குர்ஆனை புரட்டி பாருங்கள். குர்ஆனிலே இறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூராக்கள் மொத்தம் எத்தனை? 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 110 அத்தியாயங்களிலேயே அந்த அத்தியாயங்கள் இறக்கப்பட்ட இடத்தை மையமாக கொண்டு சூரத்துல் மக்கியா, சூரத்துல் மதனியா என்று பிரிக்கப்படுகின்றது இல்லையா? சூரத்துல் மக்கியா மக்காவில் இறங்கியது, சூரத்துல் மதனியா மதினாவில் இறங்கியது என்று பிரிக்கப்படுகின்றது. இந்த 114 அத்தியாயங்கள்ல மக்கிய அத்தியாயங்களை எடுத்துக்கிடுங்க, எத்தனை தெரியுமா? 86 அத்தியாயங்கள். மக்காவில் இறங்கிய அத்தியாயங்கள் எத்தனை? 86 அத்தியாயங்கள். 28 அத்தியாயங்கள் தான் மதினாவில் இறங்கியது. அப்ப அல்லாஹுடைய தூதர் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களையும் எடுத்து பாருங்க,
மக்கால் இறங்கி இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களை எடுத்து பாருங்க, அத்தனை வசனங்களும் தௌஹீதை, ஈமானை, ஈமானினுடைய ருக்குன்களை அது போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைத்து தூதர்களும் தௌஹீதின்பால் தான் மக்களை அழைத்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டினுடைய இரண்டு துருவங்களுக்கு ஆளுநர்களை அனுப்புகின்றார்கள். யமனினுடைய இரண்டு துருவங்களுக்கு ஆளுநர்களை அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்புகின்ற போது யமனினுடைய ஒரு துருவத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகின்றார்கள். யமனினுடைய மற்றொரு துருவத்திற்கு அல்லாஹுடைய தூதர் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகின்றார்கள். அனுப்புகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எதை அந்த மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னக தஅதி கௌமன் அஹ்லல் கிதாப், நிச்சயமாக நீ வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடத்தில் செல்கின்றாய். ஃபல் யகுன் அவ்வலமா தத்உஹும் இலை, நீ அவர்களை அழைப்பதில் முதலாவதாக ஆக்கிக்கொள் ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டும்தான், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதைத்தான் நீ அவரிடத்தில் முதலிலே சொல், உன்னுடைய பணியில் முதலாவது பணியாக ஆக்கிக்கொள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் பின் யாசிரையும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களையும் என்ன செய்றாங்க, அல்லாஹுடைய தூதர் சொல்லி யமனுக்கு அனுப்பிய செய்தியை மா முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஏ அல்லாஹுடைய தூதர் அத்தாவத்து இல்லல்லாஹ் என்பதை முன்னிறுத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவின்பால் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமை, ஒரு சமுதாயம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அடித்தளமாக இருப்பது தௌஹீத், அடித்தளமாக இருப்பது தௌஹீத். ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், அது கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தௌஹீத் அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் அழைக்கக்கூடிய இந்த தௌஹீதை அடித்தளமாக கொண்டு கெட்டி எழுப்புகின்ற போதுதான் அந்த மாளிகை மிகச்சிறந்த மாளிகையாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, என்பதை உணர்ந்தாக சஹாபாக்கள், நமக்கெல்லாம் தெரியும் ஒரு சம்பவம், என்ன சம்பவம், அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, இஸ்லாத்திற்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி, அன்சாரி நபித்தோழியாக இருக்கின்றார்கள். பிரபலமான நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹுடைய தாயாக இருக்கின்றார்கள். யாரு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அபூ தல்ஹா மதீனாவிலே ஒரு வாலிபர், முஷரிக்காக இருக்கின்றார். அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. போய் பெண் கேட்கிறாங்க, அபூ தல்ஹாவுக்கு முதல் திருமணம். ஒரு வாலிபர் மதீனாவில், ஒரு இளம் வயது வாலிபர், அல்லாஹ் அவருக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். ஒரு பணக்காரர் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்து, அந்த திருமணம் செய்த பிறகு உம்மு சுலைம் அவர்கள் அவருடைய கணவர் கொல்லப்பட்ட பிறகு தன் மகன் அனசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை பெண் கேட்டு வருகிறார்கள். இப்போ உம்மு சுலைம் மறுக்கிறாங்க, முடியாது, திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. அபூ தல்ஹா மீண்டும் மீண்டும் பெண் கேட்கிறார், உங்களை நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, இறுதியிலே, அபூ தல்ஹாவே என்ன நீங்க திருமண படம் நினைக்கிறீங்க, அது முடியாது. ஏன் தெரியுமா, என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் அபிசீனிய அடிமை ஒருவனால் செதுக்கப்பட்ட சிலையை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். நானோ அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கின்றேன், தௌஹீதில் இருக்கின்றேன், முஸ்லீமாக இருக்கின்றேன். அபிசீனிய அடிமை ஒருவனால் செதுக்கப்பட்ட சிலையை வணங்கக்கூடிய நீரும் உன்னையையும் அந்த அபிசினிய அடிமையையும் அந்த சிலையையும் படைத்த அல்லாஹுவை வணங்கக்கூடிய நாடும் வாழ்க்கையில் எப்படி ஈக்குவலாக முடியும்? ஏன் சொன்னாங்க, ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும், ஒரு குடும்பம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் என்ன இருக்கணும், தௌஹீத் இருக்கணும். அத்தஅவத்து இலல்லாஹ், அந்த தஅவத்து இலல்லாஹ் அந்த குடும்பத்தில் இருந்தால்தான் அந்த குடும்பத்தை ஒரு மார்க்கத்திற்குரிய, இஸ்லாத்திற்குரிய, முஸ்லிமான ஒரு குடும்பமாக
இம்மை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு குடும்பமாக உருவாக்க முடியும் என்பதை அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உணர்த்துறாங்க. இது யார் உணர்த்தியது? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உணர்த்தியது. ஒரு குடும்பம் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு தௌஹீத் அவசியம். எனவே தான் அபு தல்ஹாவை என்ன சொல்லி அழைக்கிறாங்க, நீங்க அல்லாவின் பக்கம் வாங்க. பின்னர் அவர் என்ன செய்கின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அதே மகராக கொடுத்து திருமணம் செய்தார் என்று செய்தியை பார்க்கிறோம். அப்ப அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது பணி என்னவென்று சொன்னால், அத்தாவத்து இலல்லா என்பது நபிமார்கள் செய்த பணி. தௌஹீத் என்பதுதான் அத்தாவத்து இலல்லா என்பதனுடைய பொருளாகும் என்பதை இரண்டாவதாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். மூன்றாவதாக என்ன, ஒரு ஊரினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இன்னைக்கு நாம் சொல்லுகிறோம், ஒரு ஊரினுடைய பாதுகாப்பு, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு எதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த நாட்டினுடைய இராணுவத்தில் இருக்கிறது, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இருக்கின்றது, அந்த நாட்டினுடைய கலை அதாவது கைத்தேர்ந்த அந்த அரசாளர்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி பீடங்கள் இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய கையில் இருக்கின்றது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு நாட்டினுடைய, ஒரு ஊரினுடைய பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான். இராணுவத்தில் அல்ல, பொருளாதாரத்தில் அல்ல, கை தேர்ந்த ஆட்சியாளர்களால் அல்ல, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு எதில் இருக்கு தெரியுமா, சூரத்துல் ஹூதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வமா கான ரப்புக்கே லியுஹ்லிகல் குரா பிழுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். வமா கான ரப்புக்கே, உமது ரப்பு அழிப்பதில்லை, லியுஹ்லிகல் குரா, ஒரு ஊராரை அழிப்பதில்லை, ஒரு ஊராரை உமது இறைவன் அழிப்பதில்லை, பிழுல்மின், அங்கே நடக்கக்கூடிய அநீதத்தின் காரணத்தினால் உமது இறைவன் ஒரு ஊராரை அழிப்பதில்லை, வாஹுலுஹா முஸ்லிஹூன், அங்கே சீர்திருத்தவாதிகள் இருந்து இருந்தா போதாது, இருந்து சீர்திருத்த பணியை மேற்கொள்ளும் காலமெல்லாம் அநியாயத்தின் காரணத்தினால் அல்லாஹ் ஒரு ஊராரை அழிப்பதில்லை. ஒரு ஊரிலே ஷிர்க் நடக்கிறது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஷிர்க் நடக்கிறது, குஃப்ரு நடக்கிறது, பிதாத் நடக்கிறது, வன்மம், கொடுமை, காமம், சூழ்ச்சி, களவு, அத்தனை கொடுமைகளும் ஒரு ஊரிலே நடக்கின்றது. அதே ஊரிலே ஒரு பகுதியிலே என்ன நடக்கிறது, சீர்திருத்த பணி நடக்கிறது. ஒரு ஊரில் சீர்திருத்த பணி நடக்கிறது, ஷிர்க் என்பது பெரும்பாவம், பிதாத் என்பது சுண்டாவுக்கு முரணானது, குஃப்ரு என்பது பெரும்பாவமாக இருக்கிறது, இது போன்ற பாவங்களை செய்யாதீர்கள் என்று அங்கே சீர்திருத்தவாதிகள் இருந்து சீர்திருத்த பணியை செய்யும் காலமெல்லாம் இந்த சீர்திருத்தவாதிகளால் ஒட்டுமொத்த ஊருக்கு பாதுகாப்பு. இந்த சீர்திருத்தவாதிகளால் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒட்டுமொத்த ஊருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், பாதுகாப்பை கொடுக்கிறான் என்பது அல்லாஹுடைய, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே சூரத்துல் ஹூதிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். அடுத்ததாக என்ன அன்பார்ந்த சகோதரர்களே, அத்தாவத்து இல்லல்லாஹ்வுடைய அடுத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், மக்களிடத்தில் தீமைகள் களையப்பட்டு நன்மைகளில் ஆர்வம் செலுத்த வேண்டும். மக்களிடத்தில் தாவத்து இல்லல்லாஹ்வுடைய முக்கியத்துவம் முக்கியமானது என்னன்னு சொன்னால், தீமைகள் களையப்பட வேண்டும், நன்மைகள் அந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும், நன்மைகளில் ஆர்வப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது நம்மள பெரும்பான்மையான மக்கள் அத்தாவத்து இல்லல்லாஹ்வில் இதை மறந்து விடுகின்றார்கள். தீமைகள் இன்றைக்கு ஜாஸ்தியாக இருப்பதற்கு காரணம், நன்மைகளில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மக்களிடத்தில் அழைப்பு பணி குறைந்திருக்கின்றது. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விழிப்புணர்வின் மூலமாகத்தான். தீமைகள் களையப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் விதி, அந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். குர்ஆன் சுன்னாவை கொண்டு அந்த மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்துகின்ற போதுதான் அந்த மக்கள் பாவத்திலிருந்து விலகுவார்கள், அவர்கள் நன்மையில் ஆர்வம் கொள்வார்கள். அடுத்ததாக சமூக நலனில் அக்கறை, சமூக நலனில் அக்கறை இருக்க வேண்டும். அத்தாவத்து இல்லல்லாஹ்வுடைய முக்கியமான ஒன்று சமூக நலனில் அக்கறை இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்கிறான். சூரத்து நம்ல் என்கிற அத்தியாயத்தில் 17வது 18வது வசனமாக இந்த வசனம் இடம்பெறுவதை பார்க்கிறோம். சூரத்துல் நம்ல் என்கிற அத்தியாயத்தில் இறைவன் சொல்கிறான், வஹுஷிர் அலி சுலைமான் ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்ஸ் வத்தைர் ஃபஹும் யூஸ்அவுன். அல்லாஹ் சொல்கிறான், சுலைமானுக்கு ஒன்று கூட்டப்பட்டது,
ஜுனூதுஹு அவருடைய படை, என்ன படை? மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் படைகளும், வல் இன்ஸ் மனித படை பட்டாளங்களும், வத்தைர் பறவைகளும், ஃபஹும் யூஸ்அவுன் சுலைமானுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா, ஹத்தா இதா அதௌ அலா வாதி நம்ல், அவர்கள் அந்த எறும்பினுடைய புற்று அந்த ஓடையின் அருகாமையில் வந்தபோது, காலத் நம்ல, ஒரு எறும்பு சொன்னது, யா ஐயுஹன் நம்ல, ஓ எறும்பு பட்டாளமே, எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய தங்குமிடங்களில் போய் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், லா யஹ்தி மன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படை வட்டாளங்களும் தங்களை அறியாமல் உங்களை மிதித்து விடலாம். இந்த சம்பவம் என்ன உணர்த்துதுங்க, என்ன கருத்தை மையமாக வைக்குது? தனக்கு என்ன விரும்புகிறோமோ அது தன் சமுதாயத்திற்கு விரும்பணும், தனக்கு என்ன விரும்புகிறோமோ அது தன்னுடைய சமுதாயத்திற்கு விரும்பக்கூடிய ஒரு மனநிலை ஒரு மூமினான அடியானுக்கு, முஸ்லீமான அடியானுக்கு இருக்கணும். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் எத்தனை பேர் இந்த பண்பை தாங்கி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? நமக்கு கிடைத்த அந்த இன்பத்தை தன் சகோதரர் புசிக்கட்டுமே, தனக்கு கிடைத்த அந்த ஹிதாயத் தன் நண்பருக்கு கிடைக்கட்டுமே என்று சொல்லி எத்தனை பேர் அத்தேவத்து இலல்லாவில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்மோடு பணிபுரியக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நமக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் எத்தனை சகோதர சகோதரிகள், மாட்டு மத சகோதரிகள் இருக்கின்றார்கள்? நம்மிடத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? நம்மோடு படித்தவர்கள், நமக்கு பாடம் நடத்தியவர்கள் எத்தனை பேரை அடுக்கி கொண்டு சொல்லலாம்? அவர்களுக்கெல்லாம் என்றைக்காவது நாம் எனக்கு கிடைத்த ஹிதாயத் இவர்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்று ஆவல் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த சம்பவம் உணர்த்துகிறது அருமையான ஒரு செய்தி, தன்னுடைய இனத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக ஒரு எறும்பு எடுத்துக்கொண்ட முயற்சி நம்மள்கிட்ட இல்லையே, நிச்சயமா இல்லை. ஆனால் எறும்பு எடுத்துக்கொண்டது தன் சமூகத்திற்கான ஒரு முயற்சி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அத்தனை நபிமார்களும் இதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா, இன்ன மசலி வ மசலுன் நாசி கமசுலி ரஜுலின், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா, அவன் நெருப்பை மூட்டுகிறான், அவன் ஒரு இடத்தில் நெருப்பை மூட்டுகிறான், நெருப்பு மூட்டுகின்ற போது நெருப்பினுடைய வெளிச்சத்தை கண்டு விட்டில் பூச்சிகள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டு ஓடி வருகிறது. நெருப்பு மூட்டக்கூடிய அந்த நெருப்பு மூட்டக்கூடியவன் அந்த நெருப்புக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி வரக்கூடிய வெட்டில் பூச்சிகள் எங்கே நெருப்பில் விழுந்து தீக்கு இரையாகி விடுவோ என்பதற்காக தடுத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனையும் மீறி சில வெட்டில் பூச்சிகள் வெளிச்சம் என்று நினைத்து கொண்டு அந்த தீயில் விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த நெருப்பு முட்டக்கூடியவன் யார் என்றால் நான் தான். அந்த நெருப்பு என்பது நரக நெருப்பு, நரகத்தை விட்டு உங்களுடைய விலா எலும்பை பிடித்து நான் இழுக்கிறேன். ஏன் கையை பிடிச்சு இழுத்தா என்ன, வலிட்டு ஓடிடுவான், இடுப்பை பிடிச்சா ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுடைய விலா எலும்பை பிடித்து நான் இழுக்கிறேன், அனின்னார், எதை விட்டும், நரகத்தை விட்டும் நான் இழுக்கிறேன், என்னையும் மீறி சில மக்கள் அதில் போய் விழுந்து விடுகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு சொல்லி காட்டுகின்றார்கள். நான் மட்டும் சொர்க்கம் போனால் போதாது, நான் மட்டும் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றால் போதாது, என் உம்மத்தும் விடுதலை பெற வேண்டுமே என்பதற்காக பெருமானார் சொன்ன ஓமை இது. அது மட்டுமல்ல அன்பார்ந்த சகோதரனே, இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அபு லுலு அல் பைரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய மஜூசியால் குத்தப்படுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையில் குத்தப்பட்டு அவருடைய வீட்டுக்கு அவர்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றார்கள். எடுத்துச் செல்லப்படக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நபராக வந்து
அவர்களை நலம் விசாரிக்கிறார்கள். அவர்களை நலம் விசாரிக்கிறார்கள். யார? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை. அப்படி நலம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அன்சாரி வாலிபர் வருகிறார். ஒரு அன்சாரி வாலிபர் வருகிறார். நலம் விசாரிப்பது என்பது ஒரு மூமினுடைய கடமை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செலுத்த வேண்டிய கடமை ஐந்து. ரத்து ஸலாம், ஸலாமுக்கு பதில் தருவது. வையாதத்துல் மரீல், நோயாளிக்கு நலம் விசாரிப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு அன்சாரி வாலிபர் வருகிறார் உமர் இப்னு கத்தாப் அவர்களை பார்ப்பதற்கு. வரக்கூடிய நேரத்தில் அன்சாரி வாலிபர் வந்து உமர் அவருடைய ஆட்சியை குறித்து பெருமையாக சொல்கின்றார். உமர் அவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்தது என்றெல்லாம் பெருமையாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் புகாரில் இடம்பெறுகிறது. அப்போ அவருடைய ஆட்சியை சொல்லி கொண்டு விட்டு நலம் விசாரித்து விட்டு ருத்து அலையல் குலாம், அந்த அன்சாரி வாலிபர் திரும்பி செல்கின்றார். உமர் அவர்களுடைய உயிர் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தொண்டை குழியை அந்த அன்சாரி வாலிபரை பார்க்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்கள். பார்த்து விட்டு ஃபலம்மா அத்பர இதா இஸாரஹு யமஸ்ஸுல் அர்ள், அந்த அன்சாரி வாலிபரை பார்க்கிறார்கள். அவருடைய ஆடை தரையில் இழுபடும்படியாக தரையை தொட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய கீழாடை எங்க இருக்குது? தரையிலே தொட்டு கொண்டிருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அந்த அன்சாரி வாலிபரை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொல்றாங்க, கால சொன்னார்கள், ருத்து அலையல் குலாம், அந்த சிறுவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த சிறுவர் அழைத்து வரப்பட்டார். அந்த வாலிபர் அந்த வாலிபரிடத்தில் சொன்னார்கள், யா இப்னு அஹி, யா இப்னு அஹி, என் சகோதரன் மகனே, இர்ஃபா சௌபக், உனது கீழாடையை தூக்கி கட்டு, உனது கீழாடையை தூக்கி கட்டு. இன்னைக்கு தூக்கி கட்டுன்னு சொன்னா நம்ம மக்கள் அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்றாங்க. எப்படி தூக்கி கட்டுனா? அது டவுசர், கீழே இருந்தா தான் அது ஃபேண்டு. யாருக்கு? நமக்கு விளக்க சொல்லல. அல்லாஹுடைய தூதருக்கு என்ன செய்யறாங்க? விளக்க சொல்றத பாக்குறோம் இல்லையா. அப்ப சொல்றாங்க, யா இப்னு அஹி, என் சகோதர மகனே, இர்ஃபா ஸௌபக், உனது கீழாடையை தூக்கி கட்டு. ஃபைன்னஹு அபகாலி ஸௌபிக், உனது ஆடை நீண்ட நாள் உழைக்கும் என்றார்கள். வாத்தகாலி ரப்பிக், உனது ரப்பை மதிப்பதின் கண்ணியம் கொடுப்பதின் அடையாளமே அதுதான். ஒரு ரப்ப நீ மதிக்கிறேன்னு சொன்ன உன் கீழாட கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யார் தன் ரப்பை மதிக்கிறார்களோ அவருடைய கீழாடை கரண்டைக்கு கீழே வராது, மேலத்தான் இருக்கும். ஏன்? ரப்ப மதிக்கிறான், தன்னை படைச்சவனை மதிக்கிறான். சொல்றாங்க, இர்ஃபா சௌபக், உனது கீழாடையை தூக்கி கட்டு. ஃபைன்னஹு அபகாலி சௌபிக், உனது கீழாடை நீண்ட நாள் உழைக்கும். வா அத்தகாலி ரப்பிக், உனது ரப்பை கண்ணியம் அளிப்பதின் மதிப்பதின் அஞ்சுவதின் அடையாளமாகும் என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மரண தருவாயிலும் கூட தன் சமுதாயத்திற்கு நலம் நாடி இருக்கின்றார்கள். விட்டிருக்கலாம், உயிர் போகக்கூடிய நேரம் விட்டிருக்கலாம், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று உமர் அவர்கள் புலம்பிவிட்டு சும்மா இருக்கல. தன்னை பார்க்க வரக்கூடிய இடத்தில் ஒரு தவறை காணுகின்ற போது அதை அழகிய முறையில் சுட்டிக்காட்டி திருத்துகிறார்கள் என்று சொன்னால், காரணம் அவர்கள் தனக்கு விரும்பியதை தன் சகோதரனுக்கு விரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி எனது நிறைவுரைக்கு நான் வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அழைப்பு பணி செய்தாங்க என்பதற்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்கின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு யகூதி யூத சிறுவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நலம் விசாரிப்பதற்காக வராங்க. நலம் விசாரிப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் அவருடைய தலைமாட்டுக்கு அருகாமையில் உட்காருகிறார்கள். உட்கார்ந்து கொண்டு அந்த சிறுவனிடத்தில் சொல்கின்றார்கள், அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்றாங்க. அவர் தன்னுடைய தந்தையை திருப்பி பார்க்கிறார். தன்னுடைய தந்தை அவருடைய தலைமாட்டுக்கு அருகாமையில் இருக்கின்றார். தன் தந்தையை பார்க்கிறார் அந்த சிறுவர். உடனே தந்தை சொல்கின்றார், அத்தி அபல் காசிம், காசிமுடைய தந்தை முஹம்மதுக்கு கட்டுப்படு. உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உடனே அல்லாஹுடைய தூதர் வெளியில் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹுல்லாஹு மினன்னார், நெருப்பிலிருந்து என் மூலமாக இந்த சிறுவனை காப்பாற்றிய
அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். எத்தனை பேர் இதை செஞ்சுருக்கிறோம், துக்க விசாரிக்க வந்தாலே பெரிய துக்கமாக இருக்குது நம்மள்கிட்ட. துக்க விசாரிக்க வர்றவனே பல பேர் நல்ல நோக்கத்தில் வர்றதில்லை, இருக்கிற நோய் இன்னும் அதிகப்படுத்திடுவான். விசாரித்து ஜாஸ்தியாகக்கூடிய மக்களை பார்க்குறோம். விசாரிக்க வந்த இடத்துல பெருமானார் அதையே ஒரு தாவாக்களமாக ஆக்கிட்டாங்க. இங்கே வேலை பார்த்தோம், அல்ஹம்துலில்லா கை நிறைய சம்பளம் கிடச்சிது. குவைத்தில் வேலை பார்த்தோம், கை நிறைய சம்பளம் கிடச்சிச்சு, அல்ஹம்துலில்லா. குவைத்தில் வேலை பார்த்தோம், வீடு கட்டிட்டோம், அல்ஹம்துலில்லா. குவைத்தில் வேலை பார்த்தோம், கல்யாணம் முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லா. குவைத்தில் வேலை பார்த்தோம், பிள்ளைங்களை படிக்க வச்சோம், கரசித்துட்டோம், அல்ஹம்துலில்லா என்று சொல்வது சாமானிய சராசரி மக்களுடைய நிலைப்பாடு, ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. என் மூலமாக ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்தான், அல்ஹம்துலில்லா என்று சொல்லக்கூடிய நிலைமை என்னைக்கு வருமோ அப்பந்தான் ஒரு சராசரி மூமினாக அவன் இருக்க முடியும் என்பதை சொல்லிக் கொண்டவனாக எனது ஜும்மாவினுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தஜிபு லக்கும் வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மல்லா நபிய பாதா. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, முதல் ஹுத்பாவில் எதற்காக அல்லாஹ்வின்பால் அழைக்க வேண்டும், அல்லாஹ்வின்பால் அழைப்பது என்று சொன்னால் தௌஹீதின்பால் அழைப்பதுதான் என்பதை குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் நாம் பார்த்தோம். நாம் ஏன் அழைக்காமல் இருக்கிறோம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அதற்கான சில காரணங்கள் உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், ஒன்று, அதை குறித்த கல்வி நம்மிடத்தில் இல்லை. ஒரு செய்தியை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த செய்தியை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை அணுகக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட என்ன இல்லை, கல்வி இல்லை. அதை அணுகும் முறை, அணுகுவதற்கு நம்மிடத்தில் கல்வி இல்லை. அடுத்ததாக, ஒரு செய்தியை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பொறுத்து கொள்கின்ற மனநிலையும் நமக்கு இல்லை. இந்த செய்தியை மக்களிடத்தில் சொன்னால் பிரச்சனை வரும் என்பதற்காகவே என்ன செய்கின்றோம், தாவா செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டத்தை சிறப்பித்து சொல்லிக்காட்டி ஒரு கூட்டத்திற்கு பாதுகாப்பு உண்டு என்று சொன்னார்கள். ஒரு கூட்டத்தை சிறப்பித்து சொல்லி ஒரு கூட்டத்தாருக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், அது எந்த கூட்டம் தெரியுமா, சத்தியத்தை யார் பகிரங்கமாக சொன்னார்களோ அந்த கூட்டம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் சத்தியத்தில் என்றைக்கும் பகிரங்கமாக இருப்பார்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தலே, லா யலுர்ருஹும் மன் கதலஹும், அவருடைய அவர்களுக்கு விரோதமாக எதிராக செய்பவர்கள் எதிராக சதி செய்யக்கூடிய நேரத்தில் சதி செய்யக்கூடிய சதியாளர்களால் இந்த நன்மை செய்யக்கூடிய இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்களுக்கு எந்த தீங்கையும் அவர்களால் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தர்றாங்க. லா யலுர்ருஹும் மன் கதலஹும் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது. யாரால், அதற்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்களோ அவருடைய சூழ்ச்சியால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு சர்டிபிகேட்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதியாக நமக்கு தருகின்றார்கள். ஆகவே இந்த செய்தியை உணர்ந்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியாரில் புரிய வேண்டும். இமாம் அஹமது அவர்கள் சொல்வார்கள், இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மல்லா அலி அவர்கள் சொன்னார்கள், எங்கு சென்றாலும் தன்னுடைய கவுல் மேலோங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. தன்னுடைய பேச்சு தன்னுடைய காரியம் மேலோங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, அல்லாஹ் ரசூலுடைய கவுல் தான் மேலோங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று இமாம் அஹமது பின் ஹம்பல் அவருடைய செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தருணத்திலும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்காக, அத்தஆவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால்
மக்களை அழைக்க வேண்டும், என் மூலமாக ஒருவனையாவது என் வாழ்நாளில் இஸ்லாத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் இங்கிருந்து களைய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அந்த அடிப்படையில் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு ஜும்மாவினுடைய இரண்டாவது உரை நான் நிறைவு செய்கின்றேன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தஜிபு லக்கும் வ ஆஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.